காலை தோறும் புதியவை. உறவுகள் பலப்பட வேண்டும். நவம்பர் 6. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. ஒரு சிறுவன் தன் அப்பாவிடம் சென்று, அப்பா, 1 மணி நேரம் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் எவ்வளவு என்று கேட்டான். அவர் $20 என்று பதிலளித்தார். சில நாட்கள் கழித்து அப்பாவிடம் அவன் வந்தான். கை நிறைய சில்லறை வைத்திருந்தான். அப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் இது. இதில் $20 இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்னிடம் 1 மணி நேரம் பேசுங்களேன் என்று கண்ணீர் மல்க கெஞ்சினான். ஏனென்றால் இதற்கு முன்பு அவன் தன் அப்பாவிடம் பேசப் போகும்போதெல்லாம் அவர், அப்பாவுக்கு வேலை இருக்கிறது, உனக்காகத்தான் சம்பாதிக்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லிவிடுவார். அப்பாவிடம் பேசுவதற்கு ஏங்கிய மகன் பணம் சேர்த்து வைத்து அப்பாவிடம் பேச வந்தான். பேசி பழக வேண்டும் என்கிற ஏக்கம் எல்லா மனிதரிடமும் உண்டு. ஏனெனில் உறவுக்காக படைக்கப்பட்டவன் மனிதன். ஆதாமை உண்டாக்கின பின் தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார். அதுதான் ஏவாள். ஆதியாகமம் 2:18. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எனும் உறவில் அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழ்பவர்கள் உடல் நலத்துடன் சுகமாக வாழ முடியும். அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் சளி உண்டாக்கும் வைரசுகளை 276 நபர்களின் மூக்கில் விட்டார்கள். தங்களிடம் யாரும் அன்பாக இல்லை என்ற எண்ணத்தில் இருந்த அனைவருக்கும் சளி பிடித்ததாம். ஏனெனில் நம்மை நேசிக்கவும் நம்மால் நேசிக்கப்படவும் நமக்கு ஆட்கள் வேண்டும். அப்போதுதான் நாம் உடல் நலத்துடன் வாழ்வோம். ஸ்வீடனில் 1700 ஆண் பெண்களிடம் 6 ஆண்டுகள் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. வாழ்க்கை துணை உள்ளவர்களை விட துணை இல்லாதவர்கள் 4 மடங்கு அதிக வியாதிக்குள்ளாவதாக கண்டுபிடித்தார்கள். தேவன் தந்துள்ள வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? கணவன், மனைவி ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுடன் உட்கார்ந்து பேசுகிறீர்களா? குடும்பமாக தேவனோடு பேசுகிறீர்களா? ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை ஏற்படுத்தினார் தேவன். நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் ஏற்ற துணையாக இருக்கிறார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எபேசியர் 5:28. ஜெபம். நாங்கள் வாழும் இடங்களில் அன்பை பரப்பி நாங்களும் எங்கள் சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்க உதவியருளும். ஆமீன்.